விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. ஒரு மாசம், ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா? பாவையா அவங்க. சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிளறையை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்? மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா, மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி, அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள. ஹலோ, ஒண்ணு கேட்கல, அப்படியே லைன்ல இருங்க. இந்த மாடிக்கு வரே, மாடிக்கு போதும், அஞ்சாவது மாடி. ஹலோ, என்ன சாப்பிடுறீங்க? நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. மரியாதை. இட்லிக்கு தொட்டு என்ன இருக்கு? சாம்பார். வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்ல. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். என்னப்பா, என்னாச்சு? துப்பாக்கி பாத்தியா? துப்பாக்கி பாத்தேன்பா, விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏம்பா நீங்க இன்னும் பாக்கலையா? சார், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல. வாம. என் மூத்த மருமக பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா? இவ இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? நான் இவளைய மருமகன் சொல்றத விட மகன்னே சொல்லுவேன். கேசரி போடுமா? போட்டீங்களா? அவருக்கு அவருக்கு இவங்க.